என்னாச்சு, மகளிர் சுய உதவிக்குழுவில் ஏதோ விழா எடுக்கிறாங்க, நான் போட்டியில் கலந்துக்க போகிறோம், ப்ரைஸ் வாங்க போகிறோன்னு போனீங்களா? வாங்கினீங்களா? யார் வாங்கினது? ஓ, இது வாங்கலையா? அதான் இருளோன்னு இருக்கு மூஞ்சி. பாருங்க, பரிசு வாங்கினவங்க தான் அறிவாளி, பரிசு வாங்காதவங்க முட்டாள்னு நினைக்காதீங்க. நானும் அறிவாளி தான். யார் இப்பெல்லாம் அறிவை பார்க்கறாங்க, கலர் தானே பார்க்கறாங்க. ஆமா, மூணு கேள்வி கேட்டாங்க, நான் கரெக்டாக தான் பதில் சொன்னேன், ஆனால் பரிசு இப்படி தான் கொடுத்தாங்க. நீ கரெக்டாக சொன்னதுக்கு அவ்வளோ ஏன் பரிசு கொடுக்குறாங்க? என்ன கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக சாப்பிடுவீங்களா இல்லை கணவர் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், என் கணவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் சாப்பிட்ட பிறகுதான் அவர் தட்டை நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்படியா? ஆமா. நீ என்ன சொன்ன? எனக்கு நான் பசிச்சா நான் போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொன்னேன். ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, சாமி சார் இந்த சாமி சபரிமலைக்கு போவேன்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, அந்த வார்த்தை வெளியே வரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. கணவர் இறந்துட்டார்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டாங்க. அது இல்ல, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், புடவை கட்டப்பட்டேன், சாரி புடவை கட்டுவேன், வெள்ளை புடவை கட்டி நான் வீட்டு உள்ளே போய் வெளியே போக மாட்டேன்னு சொன்னேன். ஓஹோ, நீ என்ன சொன்ன? வீட்டுக்கார் நடுவில் வந்தார். நான் பிறந்ததுலேருந்து இந்த வளையல் பூவு பொட்டு எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன், அதனால் நடுவில் வந்தவங்களுக்கும் அதெல்லாம் விட மாட்டேன்னு நான் சொன்னேன். மூணாவது கேள்வி, கணவர் அடித்தா நீங்கள் திருப்பி அடிப்பீங்களா இல்லை அமைதியாக வாங்குவீங்களான்னு கேட்டாங்க. உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. கணவர் அடித்தா நான் அமைதியாக தலை குனிஞ்சு வாங்க, அவர் அடித்து முடிச்சு நான் அடிச்சிட்டம்மான்னு சொன்னது தான் நான் தலையை நிம்புறேன்னு சொன்னேன். இவன் நான் சொன்ன கேட்கேன், அவர் அடித்தார்னா திருப்பி தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொன்னேன். இந்த மானங்கிட்ட பதிலுக்கு தான் எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. நடுவர் இவளை பார்த்து சிரிக்கிறாரு, இவன் அவளை அவரை பார்த்து சிரிக்கிறான். அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, ப்ரைஸ் எனக்கு இல்லைன்னு. இந்த கேள்வி அதுக்கான பதில் தான் யதார்த்தமான பதில். என் தங்கச்சி தான் தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு பொண்ணுன்னு அப்படி தான் இருக்கணும். பாரதி கண்ட புதுமை பெண் அந்த அவார்டு தான் கொடுத்தாங்க அவளுக்கு. போதும், யாரு நீ வந்து புருஷனா வர வரைக்கும் பசி எடுத்தா கூட சாப்பிடாம இருப்பியா? ரைட்டா சாப்பிடுவேன். சோத்தை ஆக்கினவனே முதல்ல இதுதான் தின்னும். நான் வந்தா சோறு கூட போடாது, மல்லாந்துக்கிட்டு தூங்கின்னு இருக்கோம். அங்க போயிட்டு மேடையில ஏறி பொய் புள்ளிட்டு வந்திருக்கு பண்ணாட, எனக்காக பசியோட காத்துக்கிட்டு இருக்கோமா? அப்புறம் என்னது, புருஷன்காரன் செத்தா பூ வைக்காம பொட்டு வைக்காம இருப்பேன். ஆவனா சொல்ற வார்த்தை, நீ செத்தாதான் நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடுவேன், விதவிதமா ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் என்னது, நீ புருஷங்கார அடித்தா திருப்பி அடிக்க மாட்டேன். சும்மானா அடிக்க கையை வாங்கினாலும் என்னை குனியை வச்சு குத்து குத்துன்னு குத்துவா, ரோடுன்னு கூட பார்க்க. என்ன அடி அடிச்சேன் தெரியுமா? என் கூட்டுக்காரன் அடி குனிக்கிட்டான் வந்தது. ஏன் அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? நீ எல்லாரும் உண்மையா சொல்லிட்டு திருச்சிங்களா? கிஃப்ட் பைத்தியம். ஏன் கிஃப்ட் பைத்தியம்?